யாராவது இருக்கீங்களா? ராஜராஜ சோழன் உள்ள இருக்கீங்களா? ராஜாதி ராஜ ராஜ கம்பீரன் காதல நூத்திக்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம், நமஸ்காரம், வெல்கம் டு மன்னாடி மசாலா. இன்றைக்கி வந்து ஒரு டீமில் தான் பார்க்க போகிறோம். காலையில் வந்து இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்டுட்டு இட்லி கதம்ப சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு மீதி வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு வச்சுட்டு போகணும். தஞ்சாவூர் கிளம்பி போகிறோம். தஞ்சாவூர் எது கிளம்பி போகிறோம்னா, இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு அப்புக்குட்டி வந்து பிறந்த நாள் வருது. அவனுக்கு அப்படியே ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு நாசர் இடியாப்ப கடையில் பிரியாணி சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். அதுதான் இடையில ஸ்நாக்ஸுக்கு வந்து ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படியும் அம்மு கண்டிப்பாக கேட்பா, அதனால தான் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். சட்னி வச்சாச்சு, இட்லியும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கிளம்பிடலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிளம்புறேன். கிளம்பியாச்சு. மணி வந்து சரியாக 1 மணி ஆயிட்டு. அம்மாவோட பிளான் வந்து 10 மணி கிளம்பி 11:30 அங்கே இருக்கிறதா. இப்போ நாங்கள் இங்கேருந்து கிளம்புறது, அவள் அம்மா படுக்க விட்டு எழும்பையிலே மணி 11:30. இங்கே நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறதே மணி வந்து இப்போ 1:00 12:55. அந்தாண்டானு கார் அங்கிட்டு திருப்பி அங்கிட்டு திருப்புறதுக்குள்ளே பீரங்கி வண்டி திருப்புற மாதிரி திருப்பி இந்த எல்லையை விட்டு நாங்கள் நகர்றதுக்கு கண்டிப்பாக 1:30 ஆகும். இப்போ வந்து நான் கிளம்ப போகிறோம். அம்மும் அப்புக்குட்டி ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க. அங்கே போய் பார்ப்போம் அம்மா என்ன போட்டு கிளம்பியிருக்கான்னு. பாவம், அந்த வெயிலுக்கு கருப்பை மாட்டிக்கிட்டு தெரிகிறான். நான் அந்த பாருங்க, செயினை போட்டாலே எனக்கு உண்மையிலே அப்படியே எரியுது. அதனால் கயரை மாட்டி வச்சுருக்கேன். அம்மா இப்போ பார்த்தானா இதை வந்து மாற்றிட்டு செயினை போட்டுக்க அப்படின்பா. நான் என்ன ஐடியா பண்ண போகிறேன், அது மேலேயே செயினை போட்டுக்க போகிறேன். அதான் சுடிதார் போட்டால் வேக்குதுன்ட்டு தான் புடவை கட்டியிருக்கேன். சரி, இப்போ வந்து அம்மு கிளம்பினத்தை போய் பார்ப்போம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெளியில் போகிறேன். சரி வாங்க, அம்மு கிளம்பியிருக்கா பார்ப்போம். அதுக்குள்ளே இருந்தால் உருவ ஆரம்பிச்சிட்டு வேறுவேன். இந்த ஃபேன் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. பாருங்க அப்படிதான் இருக்கா? இப்போ ஓகே வரப்ப ஓரளவு கரெக்டாக இருக்கேன். நீங்கள் நெத்தியில் போட்டு வைக்கலையா? மாடர்ன் ட்ரெஸ் போட்டு வைக்கக்கூடாது. அப்பூட்டி வந்து கீழே காரை எடுத்துக்கிட்டு இருக்கான். என்னமோ கருப்பில் போடுறது சொல்லி இந்த வெயிலில் கருப்பை மாட்டிட்டு தான். அவனையும் கருப்பை மாட்டி வச்சு இந்த வெயிலில் இழுக்கும். நான் பேசுகிற கேட்குதான்னு தெரில. இந்த அந்த அப்பூட்டி தெரியுறான் பாருங்க, கருப்பு ட்ரெஸ்ஸில் இவனையும் போட சொல்லிப்பான். இவர் உடனே அட்டன்ஸ் இல்லை நினைக்கிறான். 11:00 அங்கேயே இருக்கலாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பும் போதே மணி 1:00. அதனால் என்ன முடிவு பண்ணிட்டோன்னா, நாங்கள் பிளான் பண்ணியிருந்தது ட்ரெஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட வரலான்னு. இப்போ டைம் ஆகிட்டதுனால நேராக சாப்பிட்டுட்டு தான் அடுத்தது வந்து ட்ரெஸ் எடுக்கவே போகிறோம். ஆக்சுவலி எத்தனை மணி நேரம் முடியும் டிரைவிங் இருக்கும்? 4 மணி. போகிற வழியில் சருமங்கலம் எப்பவும் போல் நம்ம குலதெய்வம் கோயில், அங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு விபூதி குங்குமம் எப்பவும் எடுத்து பூசிக்கிட்டு கையில் எடுத்துகிட்டு போவோம். சரி, கொஞ்சோண்டு காரில் வச்சுட்டு போகலாம். ஏன்னா பசங்க ஓட்டுறாங்கல்ல, அதனால் சேஃப்டி பர்பஸ் எப்போவுமே சேஃப்டி தானே, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் கொஞ்சமாக அதுக்கு விபூதி குங்குமம் வச்சுட்டு கிளம்பியாச்சு. அம்மே டென்ஷனா? பச்சை வரணும். ஆ ஆமாம் ஆமாம், பச்சை பார்த்துக்கணும். பச்சை பச்சை யாரும் பாருங்க. ஆ அதான், அதுக்கு தான். அது ஏன் பச்சை பஸ் அப்படின்னா, அந்த கவர்மெண்ட் பஸ்ஸு மெதுவாக ஸ்லோவாக வந்து டக்குனு இடிச்சு விட்டு போயிரும்ல, அதனால அதை வந்து நாங்கள் எப்போவுமே கிண்டல் பண்ணுவோம். வந்தாச்சு தஞ்சாவூருக்கு நாசர் இடியாப்பா கடைக்கு. எப்போவுமே இது வந்து இதுக்கு ஒரு நாங்கள் 1 வருஷமாக போகிறதில்ல. அதுக்கு முன்னாடி அடிக்கடி தஞ்சாவூர் இதுக்காகவே சாப்பிட்றதுக்கு கிளம்பி போவோம் தெரியுமா? அப்போட்டி நான் எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு உட்காந்துருக்கான். என்ன தான் நம்ம மெனு பார்த்தாலும் பிரியாணிக்கு தான் கண்ணு போவோம். சூப்பராக இருந்துச்சு. 3 பேருமே வந்து மட்டன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். நல்லா வெந்திருந்தது கறி. ஆனால் பழைய டேஸ்ட்டு சத்தியமாக கண்டிப்பாக இல்லவே இல்லை. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பர்லேருந்து ஒரு பையில் கட்டி போட்டு கொடுப்பாங்க, நிறையா இருக்கும். மிச்சம் இருந்து மறுபடியும் உட்காந்து சாப்பிடுவோம். இப்போலாம் வந்து ரொம்ப கணக்காக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப அந்தளவுக்கு சாப்பிடல. இந்த அம்மு லூஸ் இல்லை, எல்லா பீஸையும் எடுத்து என்னகிட்டையும் போட்டிகிட்டே கொடுத்துட்டு அந்த சாதம் மட்டும்தான் சாப்பிட்டுச்சு. இது என்னோடய இலை. அப்புறம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்போட்டி, எனக்கும் கொடுறா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. ரொம்ப நேரம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணோம், ஆனால் வீடியோ வந்து கம்மி தான். திடீர்னு ஒரு முடிவு என்ன பண்ணோம்னா, தஞ்சாவூர் அரண்மனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இங்கே வந்தாச்சு. பார்த்தாக்கா இங்கே எல்லாமே வந்து க்ளோஸ்டு, உள்ளே வந்து ஃபோன் வந்து அலோடு இல்லை. அதனால் சரி வெளியில் அப்படியே சுத்தின வரைக்கும் நம்ம போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து என்ட்ரன்ஸ் நுழைவிச்சிட்டு வாங்கிக்கிட்டு அப்போட்டி காரை வந்து பார்க் பண்ணிட்டு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நல்லா இருந்த இது. நாசரடியப்ப கடையில் சாப்பிட்டுட்டு கிளம்பிங்க அரண்மனை வந்தாச்சு. திடீர் முடிவு தான், சரி என்ன பண்ணலாம், ஒரு தரம் பார்த்துட்டு போகலாமா அப்படின்னா, வந்து வேஸ்ட்டாக தான் போயிடுச்சு. உள்ளே எதுவுமே ஃபோன் அலௌடு இல்லை. உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இளநி குடிக்க ஆரம்பிச்சாச்சு. அப்புக்குட்டிக்கு வேணுமா குடிக்க சொல்லி கேட்டான். அவன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான். ரெண்டு பேரும் நடந்து போகிறப்போ அழகாக இருந்துச்சு, அதனால் அந்த வீடியோ எடுத்தேன் நான். உள்ளே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போயிட்டு இருந்துச்சு, அதனால்
கும்பராசி சதயம், அதனாலதான் சதய விழா கொண்டாடுவாங்க. நல்லா நில்ல, போட்டோ அழகா இருக்கு, நம்மள வெளிச்சத்துல நல்லா இருக்கு. படிய பத்தியா அப்படி அங்க இருந்து எடுத்துட்டு இருக்கான். இந்த படி எவ்வளவு செங்குத்தா கட்டியிருக்காங்க பாருங்களேன். இப்ப கட்டியிருக்காங்க, இடையில புனரமைப்பு வேலை பார்த்துருக்காங்க. இங்கெல்லாம் செல் எடுத்துட்டு போகலாம், மத்த இடம்லாம் வந்து உள்ள அலௌடு இல்ல. அம்மு இப்ப பாடுவா பாருங்க, சூப்பரா இருக்கும். அந்த மியூசியம் மாதிரி இருந்துச்சுல, அந்த இடத்துல எக்கோ அடிச்சுச்சா, அங்கே பாடு அப்படின்னு சொன்னேன். அந்த நினைவாலை சிலை செய்துங்கிற பாட்டு எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் திடீர்னு அம்முவா அந்த பாட்டை பாடினான். இதை பாடவா அப்படி சொல்லிட்டு பாடிட்டு வெளில வந்தாச்சு. வந்தால் எப்பவும் சாப்பாடு தானே, கோலி சோடா கோலி சோடான்னு அம்மு அந்த பாடு படுத்தினா சைட்லேயே அந்த கடையில் இருந்துச்சு. அதை வந்து கோலி சோடாங்களை ஓப்பன் பண்ணவே முடியல. காதல் ஒன்றுங்க, என்ன கிளம்பிட்டீங்க, கடைசியாக ட்ரெஸ் எடுக்கலையே அப்படின்னு கேட்காதீங்க. மழை வர ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. பிள்ளைங்க புதுசாக ஓட்டுறதுனால ஸ்லோவாக ஓட்டணும் அப்படிங்கிறதுக்காக கிளம்பியாச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிட்டிக்குள்ளே இந்த ஆறில் ஃபுல்லாக தண்ணி ஓடிக்கிட்டு இருந்துச்சு, அதை தான் எடுத்துகிட்ருக்கேன். பாடினை பார்த்து கேட்டிங்களா அம்மு எப்படி பாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருந்துச்சு அந்த நினைவாலை சிலை செய்துன்னு திடீர்னு என்ன அதை பாடவா அப்படின்னா, அந்த பாட்டெல்லாம் நானே மறந்து பலாண்டாவது. சரி பாடு அப்படி சொல்லிட்டு பாடினேன். போகும்போது அப்படி டிரைவிங் பண்ணால், வரும்போது அம்மு டிரைவிங்கு. எப்போவுமே அம்முக்கு வந்து சோதனை காலம் எப்போவுமே உண்டு. ஏன்னா திரும்பி வரும்போது சரியான மழை ஆரம்பிச்சிருச்சு. சைடெல்லாம் இவ்வளோ பச்சை பசையிலும் இருக்குது பாருங்கள். வானத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா இருண்டு இருந்துச்சு. அதனாலே நாங்கள் கிளம்பிட்டோம், சரி ட்ரெஸ் வந்து மன்னாரில் எடுத்துக்கலாம், அப்புக்குட்டிக்கு மட்டும்தானே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அரண்மனையை வெளியிலே பார்த்துட்டு உடனே கிளம்பியாச்சு. இது பாருங்கள் எப்படி மழை பாருங்கள், சரியான மழை ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஓரமாக ஸ்லோவாக இது பண்ணிவிட்டு அந்த அழிக்கும்ல, அதுக்கு பேர் என்ன, வைப்பரா ஸ்வைப்பரா, அதை வச்சு தொடக்கி வச்சுட்டு இப்படியே கிளம்பி மொல்லமாக வீடு வந்து சேர்ந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மன்னாடி மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளைக்கு அப்புக்குட்டியோட பிறந்தநாள் வீடியோ பார்க்கலாம்.